ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, 8th நியூ புக்கில் உள்ள காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை அப்படிங்கிற டாபிக் தான். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு காலத்துலேயுமே பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் நிகழ்ந்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சீர்திருத்தவாதிகள்லாம் வந்தாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க பெண்களுக்காக அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அந்த சீர்திருத்தவாதிகள், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சீர்திருத்தவாதிகள் அப்படிங்கிற டாபிக் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம வந்து சீர்திருத்தவாதிகள் அப்படின்னாலே 19th century அப்படின்னு தான் ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 19th century சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 19th century 2nd பாதியில் தான் இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வந்து தொடங்கியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 19th century சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டைட்டிலே பழைய புக்கில். பட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 19th century 2nd பாதியில் தான் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நவீன இந்தியாவின் முன்னோடிகள் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, அது இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் தான். நவீன இந்தியாவின் முன்னோடிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் தான் அப்படின் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து எந்த ஒரு க்வெஸ்டினுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய். ஓகே, ராஜாராம் மோகன் ராய் இவர் எங்கே இருந்தார், இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து வங்காளத்தில் இருந்தார். வங்காளத்தில் ஒரு பிராமணர் குடும்பம், மிகவும் வசதியானவர். ஓகேவா, ஸோ நல்லாவே படித்தார், ஒரு நல்ல வேலைக்கு போனார் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில். அப்படி இருந்தவர் எப்படி இந்த சீர்திருத்த இயக்கத்தில் வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அண்ணன் இறந்த உடனே அவங்க அண்ணி வந்து பார்த்திங்கன்னா, இந்த சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்க வலுக்கட்டாயமாக. ஸோ அதெல்லாம் அவர் வந்து பார்த்துட்டு தான், இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு இயக்கம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி சதி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பழக்கங்கள் இருக்கு இல்லையா, குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்னது எதிர்த்து ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக அது வந்து சதி. ஓகேவா, ஃபஸ்ட்டு மெயின் வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு வந்து சதி அப்படிங்கிறது தான். சதி அப்படின்னாலே அது ராஜாராம் மோகன் ராய் தான். ஸோ பார்க்கலாம், ராஜாராம் மோகன் ராய். ஓகே, ராஜாராம் மோகன் ராய் இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், நவீன இந்தியாவின் முன்னோடிகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது இந்திய சமூக சீர்திருத்தவாதிகள் எல்லாருமே தான். பட் இந்திய சமூக சீர்திருத்தத்தின் முன்னோடி அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது வந்து ராஜாராம் மோகன் ராய் தான். சாதிகளுக்கு அப்பால் சதி எதிர்ப்பு போராளி ஆனார். சாதிகளுக்கு அப்பால் சதி எதிர்ப்பு போராளி ஆனவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது இந்த ராஜாராம் மோகன் ராய். சதி அப்படின்னாலே அது வந்து ராஜாராம் மோகன் ராய் தான். ஓகே, ஸோ இவருடைய முயற்சினால், ஓகேவா, இவருடைய முயற்சினால சதி அப்படிங்கிறது ஒரு குற்றம் அப்படின்னு ஆங்கில அரசு அறிவித்தது. ஃபஸ்ட்டு எப்படி அறிவித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ந்த குற்றம் கொலை அப்படின்னு அறிவித்தது சதியை. அதுக்கப்புறம் 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு சதி அப்படிங்கிறது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு அறிவித்தாங்க. ஸோ அது இவருடைய முயற்சினால தான். ஸோ அந்த ரெண்டு இது சொல்லியிருப்பாங்க இதில். ஓகே, ஸோ ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னா சதி மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவித்தார்னா அப்படின்னா இல்லை, குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை இதுக்குமே அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவர் எதெல்லாம் ஆதரித்தார் அப்படின்னா, விதவை மறுமணம், பெண்களுக்கு கல்வி, பெண்களுக்கு சொத்துரிமை, ஸோ இது எல்லாமே எனது ஆதரிச்சிருக்காங்க. இது பேசிக்காக இது எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பாயிண்ட்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் சதியை சார்ந்த குற்றம் கொலை அப்படின்னு அறிவித்தது. அதுக்கப்புறம் வில்லியம் பெண்ணிங் பிரபு தான் 1829 சதி ஒரு தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு அறிவித்தாங்க. ஓகே, ஸோ இதை தாண்டி ஜென்ரல்னா இந்தியாவில் வங்காளத்தை சார்ந்தவர் தான் இவர். ஸோ இவர் ஆரம்பித்த இயக்கம் பேர் என்ன கேட்டிங்கன்னா, பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் 1828 ஆரம்பிப்பாங்க. 1829 சதி ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக வில்லியம் பெண்ணிங் பிரபு அறிவிப்பாங்க. ஸோ இது ரெண்டு இம்பார்ட்டன்ட். ஓகே, ராஜாராம் மோகன் ராய். ஸோ ராஜா அப்படிங்கிறது அவர் வாங்கிய பட்டம். ஒரு முஸ்லீம் அரசர் தான் இவருக்கு இந்த பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க, பழைய புக்கில் படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இதில் இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்க்கலாம், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவரும் வங்காளத்தை சார்ந்தவர் தான். ஸோ மொத்தம் ரெண்டு பேர் வங்காளத்தை சார்ந்தவங்க. ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய், அடுத்து இவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகே, இவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதவை மறுமணம்
அப்படிங்கிறதுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவர் சதீனா, இவர் விதவை, மறுமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய பையன் நாராயண சந்திரா அவர் ஒரு விதவை தான், மறுமணம் செஞ்சுருக்காங்க. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் கல்வி பயிலணும் அப்படிங்கிறதுக்கும் இவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. வங்காளத்தில் நிறைய மாவட்டங்களில் இவர் பள்ளியை நிறுவியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இவர் ஆக்சுவலாக ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னாலே அவர் வந்து வங்காளத்தை சார்ந்தவர். ஓகேவா, இவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா, விதவை மறுமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அவருடைய பையன் நாராயண சந்திரா அவர் ஒரு விதவை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா, ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் 1856 இந்து விதவை சட்டம் உருவாக்கப்பட்டது. ஸோ அதுக்காக இவர் இந்திய சட்டமன்றத்திற்கு நிறைய மனுக்கள் வந்து எழுதி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, 1829 சதி அப்படிங்கிறது தண்டனைக்குரிய குற்றமாக யார் அறிவிச்சா, வில்லியம் பெண்டிங் பிரபு. ஆனால் அதுக்கு யார் உதவியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய். அதுபோல் தான் 1856 இந்து விதவை மறுமண சட்டம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு நிறைய சட்டமன்றத்திற்கு நிறைய மனு போட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டுமே விதவை மறுமணம் பற்றி சொல்கிறாங்க. ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னா என்ன சொன்னோம், பிரம்ம சமாஜம். ஓகே, அதுபோல் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, வங்காள மறுமலர்ச்சி இயக்கத்தை உருவாக்கியவர் தான் இவர். வங்காள மறுமலர்ச்சி இயக்கம், ஸோ விதவை மறுமணம் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. அப்புறம் பெண் கல்விக்காக இவர் நிறைய பள்ளிகளை கட்டியிருக்காங்க. எங்கெங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹூக்ளி, நாடியா, மிட்னாப்பூர், பர்த்வான். ஸோ இது எல்லாமே வங்காளத்தில் உள்ள மாவட்டங்கள். இங்கே எல்லாமே இவர் பெண்களுக்கான பள்ளியை வந்து நிறுவியிருக்காரு. ஸோ பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அது மாதிரி விதவை மறுமணம், அது மட்டும் இல்லாமல் பலதார மனத்தை எதிர்த்திருக்காரு. ஓகேவா, ஸோ இதெல்லாமே இவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வங்காளம். ஓகே, ரெண்டு பேருமே வங்காளம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா, பெரியார் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. பெரியார், ஸோ ஈவேரா, ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடப்பருடைய மகன் தான் ராமசாமி. ராமசாமி அப்படிங்கிறது தான் இயற்பெயர். பெரியார் அப்படிங்கிறது பெண்கள் அவருக்கு வைத்த பெயர். ஸோ இது இல்லை. அடுத்து வந்து இவர் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எதெல்லாம் எதிர்த்தாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. பெண்கள் கல்வி படிக்கணும் அவர் சொன்னாங்க, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு சொன்னாங்க, கலப்பு திருமணம் சொன்னாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. பட் புக்கில் 3 கொடுத்துருக்காங்க, பெண் கல்வி, கலப்பு திருமணம் அண்ட் விதவை மறுமணம் அண்ட் குழந்தை திருமணத்தை எதிர்த்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் பெரியார் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஓகே பாருங்கள், ஸோ வங்காளத்தில் ரெண்டு பேர் பார்த்தாச்சு, தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க, அது பெரியார் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. ஓகே, அடுத்து மகாராஷ்டிரா. ஸோ மொத்தம் 3 மாகாணம் வந்துருச்சா, அதாவது என்னது, ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யும் போது மிகப்பெரிய மாகாணமாக இருந்தால் அந்த 3 இது ஏது, வங்காளம், நம்ம சென்னை மாகாணம் அண்ட் பாம்பே மாகாணம். இப்போ பாம்பே மாகாணத்தில் ரெண்டு பேர் பார்க்க போகிறோம், அது யாரும் பார்க்கலாம். ஓகே, ஸோ எம்ஜி ரானடே அண்ட் பிஎம் மலபாரி. ஓகேவா, எம்ஜி ரானடே அண்ட் பிஎம் மலபாரி இவங்கள தான் பார்க்க போகிறோம். எம்ஜி ரானடே, ஸோ இவரும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவங்க தான். ஓகேவா, மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படிங்கிறது தான் அவருடைய முழு பேர். ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1869 விதவை மறுமண சங்கத்தில் இணைஞ்சிருக்காரு. ஓகேவா, 1869 விதவை மறுமண சங்கத்தில் இணைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1887 இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கியிருக்காரு. ஸோ இது ஒப்புயர்வற்ற நிறுவனமாக மாறியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக சீர்திருத்தத்திற்கான ஒப்புயர்வற்ற நிறுவனமாக மாறியது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சும்மா நம்ம படிக்கிறதுக்காக ஞாபகம். ஒன்றும் இல்லை, எம்ஜி ரானடே வந்து பார்த்திங்கன்னா 1869 விதவை மறுமண சங்கத்தில் இணைகிறாங்க. அந்த சங்கத்தில் ஏதோ ஒரு சண்டை வந்துடுது, அதனால் பிரிஞ்சு இவரே ஒரு மாநாட்டு அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவிலேயே சமூக சீர்திருத்த இயக்கத்தில் ஒரு இந்த நிறுவனத்துக்கு ஈக்குவலாக எந்த நிறுவனமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒப்புயர்வற்ற நிறுவனமாக மாறியது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு விதவை மறுமண சங்கம், இந்திய தேசிய சமூக மாநாடு. ஓகேவா, ஸோ இது ரெண்டு தான் யார், எம்ஜி ரானடே. ஓகேவா, அடுத்து வந்து பார்க்கலாம் பிஎம் மலபாரி. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தை சார்ந்தவர். ஸோ பாம்பே மாகாணம் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, அது எல்லாமே கலந்து தான். ஓகேவா, ஸோ அப்போ குஜராத் எல்லாமே சேர்ந்து தான் பாம்பே மாகாணம். ஸோ இவர் வந்து குஜராத் வதோரா அப்படிங்கிற இடத்த சார்ந்தவர். பிஎம் மலபாரி அப்படிங்கிறவர், இவர் ஒரு பத்திரிகையாளர்.
1884 இவர் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. அது பேர்லாம் சொல்லலை. அது என்ன இயக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்கான இயக்கம். ஸோ அதுக்காக இவர் நிறைய துண்டு பிரசுரங்களை கொடுத்து அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கைலாம் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இது பிஎம் மலபாரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை பம்பாயில் எம்ஜி ரானடே பிஎம் மலபாரி தொடங்கி வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை பம்பாயில் நடத்தியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு பேரும் தான். ஓகேவா? பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை பம்பாயில் ஆரம்பித்தவர்கள் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு பேரும் தான். ஓகேவா? அடுத்து வந்து பார்க்க போகிறது கோபாலகிருஷ்ண கோகலே. இவங்களை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவங்க தான். ஸோ ஆல்ரெடி ரெண்டு பேர் பார்த்தோம் இல்லையா, எம்ஜி ரானடே, பிஎம் மலபாரி. ஸோ அதுபோல் கோபாலகிருஷ்ண கோகலேவும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர் தான். ஓகே, ஸோ இவர் வந்து பம்பாயில் பிறந்தாங்க. 1905 இந்திய ஊழியர் சங்கத்தை ஆரம்பித்தார். ஸோ இங்கிலீஷில் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்திய சொசைட்டி அப்படின்னு வரும். சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்திய சொசைட்டி அப்படின்னு வரும். இந்திய ஊழியர் சங்கத்தை ஆரம்பித்தாங்க. அதே டைம் தான் இவர் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர் ஆனார். ஓகேவா? அதே டைம் தான். ஸோ இந்திய ஊழியர் சங்கம் எதுலெலாம் சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடக்க கல்வி, பெண் கல்வி, ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் மேம்பாடு, ஸோ இதிலெல்லாம் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்காக. குறிப்பாக இவங்க பெண் கல்விக்காக கொண்டு வந்த சில சீர்திருத்தங்கள் எது வரைக்கும் முன்னேறியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்தா ஒழிப்பது, பெண்கள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுவது, ஸோ அதுக்கெல்லாம் வழிவகுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இது. ஸோ இது வந்து என்ன பார்த்திங்கன்னா, அப்படியே படிக்கிற மாதிரி தான் இருக்குது. செகண்டு கோபாலகிருஷ்ணா கோகலே. ஸோ காந்தியின் அரசியல் குரு தான் இவங்க. ஓகேவா? கோபாலகிருஷ்ணா கோகலே காந்தியின் அரசியல் குரு. அண்ட் கோபாலகிருஷ்ணா கோகலே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி ரானடேயுடைய ஆதரவாளர். ஓகேவா? எம்ஜி ராணடேவுடைய ஆதரவாளர். அந்துகூரி வீரேசலிங்கம் பந்துலு ஆந்திராவை சார்ந்தவர். வங்காளத்தில் பார்த்தாச்சு, தமிழ்நாட்டில் பார்த்தாச்சு, பாம்பேயில் பார்த்தாச்சு ஃபுல்லாகவே. அண்டு இப்போ எங்கே பார்க்குறோம், ஆந்திரா. ஸோ ஆந்திராவை சார்ந்தவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, கந்துகூரி வீரேசலிங்கம் பந்துலு அப்படிங்கிறவர். ஓகே, ஸோ இவர் என்ன அப்படி பண்ணிட்டாருன்னு இவர் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலுக்கு எப்படி பெரியாரோ அதுபோல் ஆந்திராவுக்கு இவரே. ஓகேவா? ஆந்திராவில் சீர்திருத்தவாதிகளின் தந்தை அப்படின்னா அது வந்து இவரை தான் சொல்கிறாங்க, கந்துகுரி வீரேசலிங்கம் பந்துலு. ஸோ ஆந்திராவில் ஒரு மிகப்பெரும் சீர்திருத்தவாதி அப்படின்னா இவர் தான். நமக்கு எப்படி பெரியாரோ ஆந்திராவில் இவர் அப்படி தான். ஓகே, செகண்டு இவர் வந்து தெலுங்கு. ஓகேவா? ஜென்ரலாகவே இவர் வந்து தெலுங்குனா லாங்குவேஜ். அடுத்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? தமிழ்நாட்டில் எப்படி பெரியாரோ ஆந்திராவில் இவரும் கொஞ்சம் பெரியவங்க. ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சு இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். ஸோ தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி அப்படின்னா அது வந்து இவர் தான். ஒன் பேட் குவஸ்டின் மாதிரி கேட்டாங்கன்னா டக்குன்னு அப்படியே சொல்ல வேண்டியதான். அப்புறம் இவர் 1874 இவர் தன்னுடைய பெண் பள்ளியை உருவாக்கியிருக்காங்க. பெண்களுக்கான பள்ளியை இவர் உருவாக்கியிருக்காரு. 1848 தான் முதல் பெண்களுக்கான பள்ளி நிறுவப்பட்டது. ஜோதிராவ் புலே அண்ட் சாவித்ரிபாய் புலே இவங்க ரெண்டு பேர் தான் நிறுவினாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் அவருடைய பெண்களுக்கான பள்ளியை ஃபஸ்ட்டு நிறுவியது 1874. அதுக்கப்புறம் 1876 விவேகவர்த்தினி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை இவர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவருடைய சமூக சீர்திருத்தத்திற்கான முக்கிய குறிக்கோளாக இருந்தது விதவை மறுமணம் அண்ட் பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு தான் இவர் வந்து எய்ம் பண்ணியிருக்காரு. ஓகேவா? பெண்களுக்கு கல்வி அண்ட் விதவைகளுக்கு மறுமணம். ஸோ இதுதான் இவருடைய எய்ம். ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் வந்திருந்தாங்க. இப்போ பெண் சீர்திருத்தவாதிகள் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வர்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆண் சீர்திருத்தவாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உன்னை ஆக்சுவலாக பெண்களை வந்து ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஒரு லெவலுக்கு நாங்கள் வந்து உயர்த்தி விட்டோம், ஸோ இதோடையே நின்றுக்கோங்க, இதுக்கு மேலெலாம் நீங்கள் வந்து போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு லிமிட் போட்டு தான் இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த லிமிட்டையும் நாங்கள் விரிவுபடுத்த விரும்பி பெண் சீர்திருத்தவாதிகள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பெண்கள் சீர்திருத்தவாதிகளாக வர்றதுக்கு காரணம் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா ஆண் சீர்திருத்தவாதிகள் பெண்கள் இந்த அளவுக்கு தான் உயரணும் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அந்த லிமிட்டையும் தாண்டி நாங்கள் அதை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சீர்திருத்தங்களுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள் யார் யார் சொல்கிறாங்கன்னா, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம் அண்ட் ஆரிய சமாஜம். ஸோ ராஜாராம் மோகன் ராயோடது,
இது ஆத்மராம் பாண்டுரங் ஆரம்பித்தது, தயானந்த சரஸ்வதி, இது எல்லாமே வட இந்தியா தான். ஓகேவா? ஸோ காலம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இவங்க எல்லாமே ஆண் சீர்திருத்தவாதிகள். இப்போ அதை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஒரு மூணு பேரை சொல்கிறாங்க. பண்டித ரமாபாய் அல்லது ராமாபாய் சரஸ்வதி, ருக்மாபாய், தாராபாய் சிண்டே. ஓகேவா? இவங்க மூணு பேர் தான் சொல்கிறாங்க. இதில் இவங்க ரெண்டு பேருமே பம்பாய் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இவங்க வந்து மகாராஷ்டிரா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா. ஓகேவா? அப்போ சென்னை மாகாணத்தில் இருந்தது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பண்டித ரமாபாய் அல்லது ராமாபாய் சரஸ்வதி அவங்கள பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் இவங்க வந்து பிறந்தாங்க. இவங்க ஒரு பிராமணர். ஆனால் இவங்க வந்து அதுக்கப்புறம் கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆயிடுவாங்க. இவங்க ரொம்பவே நல்லா படிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ பண்டித ராமாபாய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விதவைகள் ஓகேவா அவங்களுக்கு கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாரதா சதன் அப்படிங்கிற ஒரு இதாக பம்பாயில் தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் அது பூனாவுக்கு மாற்றப்படுது. ஓகேவா? 1889. ஸோ இவங்களுக்கு படிப்புனா பிடிக்கும். இவங்க மேரேஜ் பண்ணி ஒரு பையன் பிறந்து அதுக்கப்புறம் அவங்க கணவர் இறந்துருவாங்க. ஸோ அதனால் விதவை, இந்து விதவைகளுக்கு கற்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. சாரதா சதன் கற்றல் இல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் பம்பாயில் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை பூனாக்கு மாற்றிடுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் பண்டித ரமாபாயோட இது. அடுத்து வந்து, ஸோ இவங்களை பாராட்டுறதே இதுக்காக தான் பாராட்டுறாங்க. ஓகேவா? விதவைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்குனது தான் இவங்களுடைய மிகப்பெரிய பாராட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது இவங்க மிகப்பெரிய பணியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம் அன்னிபெசன் அம்மையார். ஸோ இது நல்லாவே தெரியும், பிரம்மஞான சபை. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இது வந்து அமெரிக்காவில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதனுடைய ஒரு கிளையை வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து உருவாக்குவாங்க. அது தலைவர் வந்து அன்னிபெசன் அம்மையார் தான். ஓகேவா? ஸோ பிரம்ம ஞான சபை இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பழங்காலத்தில் அதாவது வேத காலத்தில் சொல்லப்பட்ட சில, அதாவது நம்ம வேத காலத்தில் எப்படி இருந்தோமோ அதை வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது வந்து இந்த அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க. பிரம்ம ஞான சபை, தியோசபிக்கல் சொசைட்டி அல்லது சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரம்ம ஞான சபை சென்னையில் இருந்துச்சு. அன்னிபெசன் அம்மையார் தான் தலைவர். ஸோ ஐரோப்பா நாட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். ஓகே, அடுத்து எஸ் தர்மாம்பாள். எஸ் தர்மாம்பாள், டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியாரின் கருத்துக்களால் கவரப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் எஸ் தர்மாம்பாள். இவங்க வந்து பெண்கள் கல்வி, விரவை மறுமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் சொல்லலாம். அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ தேவதாசி அப்படின்னாலே நினைவுக்கு வரவங்க இவங்க தான். தேவதாசி அப்படிங்கிற முறையை ஒழிப்பதற்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க. அதை ஒழிக்கிறதுக்காக சட்டம் இயற்றியவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். பட் அதுக்காக நிறைய போராட்டம் பண்ணவங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க அப்படின்னா அது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அதனால தமிழக அரசு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகை வந்து தந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே என்னது, சீர்திருத்த இயக்கங்கள். அது போக நிறைய அமைப்புகள் உருவாக்கியிருக்காங்க. அதாவது சங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்திய பெண்கள் சங்கம், தேசிய பெண்கள் ஆணையம், அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு. ஸோ இது எல்லாமே என்னது, பெண்களுக்காக அவங்களே ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டாங்க. ஓகேவா? தங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த அமைப்பில் இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சீர்திருத்தம். இது போக விடுதலை போராட்டத்துலேயுமே நிறைய பெண்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. சிவகங்கையில் வேலு நாச்சியார். ஓகேவா? ஸோ வேலு நாச்சியார் பற்றி நல்லாவே தெரியும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்து சிவகங்கை மன்னனை வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஆங்கிலேயர்களுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சண்டை வரும்போது இறந்துடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆங்கிலேயரோட சண்டை போட்டு சிவகங்கையை மீட்பாங்க வேலு நாச்சியார். ஸோ அதனால இவங்க ஃபேமஸ்ஸு. ஸோ 1857 புரட்சி. ஸோ இந்தியாவின் முதல் விடுதலை போர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதில் வந்து பேகம், சஸ்ரத் மஹால், ஜான்சி ராணி லட்சுமி பாய், ஸோ இந்த ரெண்டு பெண்கள் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. மருத்துவர் ருக்மாபாய். ஸோ டாக்டர் எஸ் தர்மாம்பாள் மாதிரி ருக்மாபாயும் ஒரு டாக்டர். ஸோ இவங்க தான் ருக்மாபாய். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பண்டித ரமாபாய் அல்லது ராமாபாய் சரஸ்வதி. இதில் பண்டித அண்ட் சரஸ்வதி அப்படிங்கிறது அவங்க வாங்கிய பட்டம், அவங்களுடைய கல்விக்காக கொடுக்கப்பட்ட பட்டம் தான் அது. ஸோ இவங்க தான். ஸோ ஆக்சுவலாக இவங்க ஒரு பிராமணர், ஆனால் கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகியிருப்பாங்க. பண்டித ராமாபாய். ஓகேவா? ஸோ இவங்க தான் அவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீரேசலிங்கம் பந்துலு. ஓகேவா? ஸோ இவங்க தான் இது, ஆந்திராவை சார்ந்தவர்.
ஸோ ஆந்திராவின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னா இவங்க தான். ஓகேவா? வீரேசலிங்கம் பந்துலு. அடுத்து எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஓகேவா? ஸோ இவர் தான் அது. கிருஷ்ண கோகலே, மகாத்மா காந்தியின் அரசியல் குரு. இது வந்து பிஎம் மலபாரி. பிஎம் மலபாரி ஒரு பத்திரிகையாளர். ஸோ பிஎம் அப்படின்னா பாருங்கள், பிராம்ஜி மெர்வான்ஜி மலபாரி. ஓகே, குஜராத்தில் பிறந்தவர் இவர். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா யார், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். வங்காளத்தில் ஒரு 5 மாவட்டத்துலேயோ 4 மாவட்டத்துலேயோ பெண்களுக்கான பள்ளியை உருவாக்குவாங்க. அது எங்கன்னு பார்த்திங்கன்னா நாடியா, ஹூக்லி, மீட்னாப்பூர், பரத்மன். ஓகேவா? மீட்னாப்பூர், பரத்மன் அப்படிங்கிற ஒரு 4 பிளேஸில் இவர் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான பள்ளியை நிறுவியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்குது. அடுத்து ராஜாராம் மோகன் ராய். ஸோ இதுதான் ராஜாராம் மோகன் ராய். சதி அப்படிங்கிறது ஒழிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா அது வந்து இவர் தான்.